இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்தில் பெண் இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையில் 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனை உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடித்த பகுதியான ஸ்டோரி டைம் குள்ள வந்திருக்கோம். சொன்னேன் இல்லையா, பெண் குழந்தையாயிருந்து வேதத்திலிருந்து ஒரு தீர்க்குட்டீஸ், உங்களை எல்லாம் இன்றைய நாள்ல சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் பெண் குழந்தைகள் ஞாயிறை நாம செலிப்ரேட் பண்ணணும். அதனால இப்பொழுது நீங்க பைபிள் ரீடிங் வாசிக்கிறத கேட்டீங்க இல்லையா, ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் 5:1-5 வசனங்கள்ல குறிப்பிடப்பட்ட அந்த வாக்கியங்களின்படி தான் இப்ப நாம கதையை தெரிந்து கொள்ள போறோம். இவர் யார் தெரியுமா? இவர் தான் நாகமான். இவர் சீரியா நாட்டுல மிகச்சிறந்த படைத்தளபதி. படைத்தளபதி என்றா, தனது நாட்டில் உள்ள போர் வீரர்களை ஒன்றாய் இணைத்து அருகில் உள்ள நாட்டிற்கு சென்று சண்டையிட்டு அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, பொன் வெள்ளி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருவாங்களாம். அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் சிறுவர் சிறுமிகள் நல்ல உடல் வலிமையா இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடிமைகளாக தங்கள் ஊருக்கே அழைத்து வந்து விடுவார்கள். நாகமானை அந்த ஊர் ராஜாவுக்கு மிகவும் பிடிக்குமா. இப்படிப்பட்ட நாகமானுக்கு உடலில் சிறு புண்கள் ஏற்பட்டு அது நாளடைவில் குஷ்டமாக மாறிவிட்டது. இந்த வியாதியை குணமாக்க அந்த ஊர்ல ஒருத்தருமே இல்லை. நாகமான் இந்த வியாதியால கவலை அடைந்து மிகவும் சோர்ந்து போய்விட்டார். ஆனா நாகமான் வீட்டுல ஒரு குட்டி பெண்ணாகிய ஒரு சிறுமி இருந்தாங்க. அந்த சிறுமி யாரு தெரியுமா? நாகமான் ஒரு முறை இஸ்ரவேல் நாட்டில் போர் செய்யும் போது அங்கிருந்து அடிமையாய் அழைத்து வரப்பட்ட பெண் தான் இந்த சிறுமி. இந்த சிறுமி தன்னுடைய அப்பா அம்மா சொந்த ஜனங்கள் எல்லாரையும் விட்டுட்டு அடிமையாய் நாகமான் வீட்டில் பணிவிடை செய்யக்கூடிய பெண்ணாய் இருந்தாங்க. ஆனாலும் அந்த சிறுமி தன்னுடைய எஜமானாகிய நாகமான் வியாதியால படக்கூடிய வேதனையை பார்த்து மனது உருகி உதவி செய்ய முன் வந்தாங்க. அந்த சிறுமி தன் எஜமானாகிய நாகமானின் மனைவி கிட்ட, எங்க ஊராகிய இஸ்ரவேல் நாட்டுல எலிசா தாத்தா எலிசா தாத்தான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தேவரின் சொல் கேட்டு நல்ல தாத்தா, அந்த தாத்தா கிட்ட போனா குஷ்டரோகம் நிச்சயமாக குணமாகும், அதனால எஜமான அங்க போக விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாகமானை எலிசா தீர்க்க தரிசியை போய் பார்க்க அவர் மனைவி என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட சொன்னாங்க. நாகமான் ரொம்ப யோசிச்சாரு.
எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க எப்படி போறது? இருந்தாலும் வியாதியின் கொடுமை அதிகமா இருக்குதே அப்படின்னு நினைத்து என்ன பண்ணாரு? எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க எண்ணினார். உடனே தன்னுடைய படை வீரர்களை அழைத்து கொண்டு குதிரையில் பிரயாணம் செய்து போனாங்க. போகும்போது தங்கம், வெள்ளி, புது ஆடைகள், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு போனாங்க. ஏனென்றால் எலிசா தாத்தா தன்னை குணமாக்கி விட்டால் அவருக்கு அனைத்தையும் பரிசா கொடுக்க நினைத்தாராம் நாகம்மா. அதிக தூரம் பிரயாணப்பட்டு எலிசா தாத்தா வீட்டுக்கு வந்து விட்டார் நாகம்மான். ஆனால் எலிசா தாத்தா வீட்டின் உள்ளேயே இருந்து கொண்டே வேலையாளை வெளியே சென்று விசாரிக்கும்படி அனுப்பினாங்க. அந்த வேலைக்காரன் பெயர் கேயாசி. கேயாசி நாகமானிடம், உங்க குஷ்டரோகம் போகணும்னா பக்கத்துல இருக்கிற யோர்தான் நதியில குளிக்கணும். ஒரு முறை இரண்டு முறை அல்ல, 7 முறை குளிக்க வேண்டும். அப்பதான் உங்க நோய் குணமாகும் அப்படின்னு சொன்னாராம். உடனே நாகமானுக்கு கடுமையான கோபம் வந்து விட்டது. நான் அதிக தொலைவு பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன், எலிசா தாத்தா என்னை வந்து பார்க்கவும் இல்லை, அதோடு இந்த யோர்தான் நதியில 7 முறை குளிக்க வேண்டும் என்று கூறுகின்றாரே, எங்க ஊர்ல இல்லாத நதியா? நான் திரும்பவும் என் ஊருக்கே செல்கிறேன் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். இதனை அறிந்த படைவீரன் ஒருவன் நாகமானிடம், தளபதியாரே, எலிசா தாத்தா நதியில் குளிக்கத்தானே சொல்கிறார், குளித்து பாருங்களேன் என்று கூறினாங்க. நாகமானும் சற்று சிந்தித்து, சரி குளித்து பார்க்கிறேன் என்று கூறி யோர்தான் நதிக்கு சென்று குளிக்க தொடங்கினார். 1, 2, 3, 4, 5, 6 முறை குளித்து எழுந்தும் நோய் மறைவதற்கான எவ்வித அறிகுறிகளும் தெரியவில்லை. ஆனா எலிசா தாத்தா என்ன சொல்லிருக்காங்க, 7 முறை குளிக்க வேண்டும் என்று கூறினார் அல்லவா, அதனால 7வது முறையா குளித்து எழுந்தவுடன் என்ன ஆச்சரியம், நாகமானின் குஷ்டரோகம் மறைந்து அவருடைய தோல் குழந்தை தோலை போல மாறியிருந்ததாம். இப்பொழுது அவர் உடல் மட்டும் மாறல, மனசும் மாறிடுச்சு. எலிசா தாத்தா மீது இருந்த கோபம் மாறிடுச்சு, எலிசா தாத்தா மீது மிகவும் அன்பு பிறந்தது. நாகமான் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியல, இஸ்ரவேலின் தேவனால் மட்டுமே எனக்கு சுகம் கிடைத்தது. இஸ்ரவேலின் தேவன் எலிசா தாத்தா மூலமாக என்னை குணமடைய செய்தார். இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று கூறினாங்க. நாகமான் படைத்தளபதி குணமடைய யார் காரணம்? அவர் வீட்டில் இருந்த குட்டி பெண் தானே. அந்த அடிமை பெண் மூலமாய்தான் நாகமானுக்கு சுகம் கிடைத்தது. Dear cuties, பெண் குழந்தைகளை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அவர்களை உதாசீனப்படுத்திவிடக் கூடாது, அடிமைப்படுத்த கூடாது. மேலும் பெண் குழந்தைகள் வாழ்வில் முன்னேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவிகள் பல செய்ய வேண்டும். இதனைத்தான் தேவன் விரும்புகின்றார். ஹலோ குட்டீஸ், நான் உங்க நிஷாக்கா. போன வாரம் நம்ம எப்படி தயவுள்ளவர்களா இருக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். இந்த வாரமும் நம்ம ஆவியின் கன்யா பத்தி பார்க்க போறோம். சரி குட்டீஸ், நம்ம இன்னைக்குரிய ஆவியின் கன்யா பார்க்கலாமா? அது நற்குணம். குட்டீஸ், உங்களை பார்த்து யாராவது வெரி குட், எக்ஸலண்ட் அப்படிலாம் சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல. நீங்க ஏதாவது போட்டியில வெற்றி பெற்றா உங்க டீச்சர்ஸ் உங்களை வெரி குட்னு சொல்லுவாங்க.
நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டு இல்லை சமத்தா வீட்டில் இருந்தால் உங்கள் அப்பா அம்மா உங்களை வெரி குட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏசப்பாவும் நம்மளை வெரி குட்னு சொல்லுவாங்க. எப்போ தெரியுமா? நம்ம நல்ல பிள்ளைங்களா நல்ல குணங்களை வெளிப்படுத்தும் போது அப்படி சொல்லுவாங்க. வேதத்தில் போடப்பட்டிருக்கு நம்ம நல்ல பிள்ளைங்களா இருக்கிறத பார்த்து மற்றவங்க ஏசப்பாவை மகிமைப்படுத்துவாங்க. அதனால நம்ம நல்ல பிள்ளைங்களா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தேவன் ஒருவரை தவிர வேற யாருமே நல்லவங்க இல்லை. நம்ம எல்லாருமே சில சமயங்களில் சில தவறுகள் பண்ணுறதுனால நம்ம பாவிகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி நல்ல பிள்ளைங்களா இருக்க முடியும்? குட்டீஸ், நம்ம ஈசப்பா கிட்ட நம்ம பாவங்களுக்காக மனதார மன்னிப்பு கேட்டு அவரை நம்ம சொந்த தேவனாக ஏற்றுக்கொண்டப்ப நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஏசப்பாவை போல மாற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆவியானவரோட உதவியோட நம்ம நல்ல பிள்ளைங்களா இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம மற்றவங்களுக்கும் நன்மை செய்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறாங்க. அதே மாதிரி தீமையானதை விட்டு விலகி நன்மையானதை செய்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. குட்டீஸ், நம்ம ஒருத்தருக்கு தவறு செய்கிறப்ப மனதார அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் மற்றவங்க நமக்கு செய்கிற தவறை நம்ம மனதார மன்னிக்கவும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாங்க. குட்டீஸ், ஏசப்பா மேல அன்பு இல்லாமல் நம்ம எந்த நல்ல காரியம் பண்ணாலும் அது நன்மை இல்லை. நம்ம ஏசப்பா மேலே இருக்க அன்புனால மற்றவங்களுக்கு நன்மை செய்வோம், அதுக்காக நம்ம ஜெபிக்கவும் செய்வோம். அப்போ ஏசப்பா நம்மளை பார்த்து வெரி குட்னு சொல்லுவாங்க. ஓகே குட்டீஸ், பாய், காட் பிளஸ் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கா இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். நீங்க க்வெஸ்சன் கேளுங்க, நான் ஆன்சர் சொல்றேன். ஓகே, கேரக்டர் ரவுண்ட்ல இருக்கிற மூணு பர்சனுக்கும் ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். இதோ சொல்றேன். எஸ் இருக்கு, ரா வெஜிடபிள்ஸ் இருக்கே. ஓ எஸ் ராவா, கரெக்டா சொல்லிட்டியே. ஆ, இப்போ சன்செட் ஆகிற மாதிரி இருக்கு. இத நம்ம பைபிள்ல அன்பின் போட்டிருக்கு. மியூசிக் வாசிக்கிற மாதிரி இருக்கே, இத இசைன்னு சொல்லலாம், பாட்டுன்னு சொல்லலாம், பாடல்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், நான் சொல்ற மாதிரியே சொல்லலாம், பானு சொல்லலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப பதில் என்னன்னு சொல்லு. அந்திப்பா. சூப்பர்ப்பா. சிம் இருக்கு, சன் இருக்கு. ஓ, இது சிம்சன். வெரி குட், சூப்பரா கேரக்டர் அவனுக்கு அதில் சொல்லிட்டியே. இப்போ நம்ம வர்ஸுக்கு போலாமா? போலாமே. இதோட இது என்ன வசனம் சொல்லட்டுமா? சொல்லு பார்க்கலாம். சங்கீதம் 91:1, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? நான் சொல்றேன், நான் சொல்றேன். அந்த நாய்க்குட்டி கட்டில் கடியில மறைஞ்சிருந்ததுல இந்த நிழல் தெரியுதுல, அது ரெண்டை வச்சு தானே நீ கண்டுபிடிச்ச? ஆமா, கரெக்டா சொல்றீங்க. அடுத்த க்வெஸ்சனுக்கு போலாமா? இப்போ ஆபிரஹாம பத்தின பசல். இப்போ ஆப்ரஹாம் ஐசக்க மலை மேல போய் பலியிட போனார்ல, அதை பத்தின பசில்ல ஆப்ரஹாம் கிட்ட ஆண்டவர் பேசினதும் இருக்கு. அதை கேட்டு ஆப்ரஹாம் ஐசக் கிட்ட சொன்னதும் இருக்கு. நீ அதை ஆன்சர் கரெக்டாக சொல்றியான்னு பார்க்கலாமா? இதோ பார்ப்போம். ஆண்டவர் ஆண்டவர் ஆப்ரஹாம் கிட்ட சொன்னது, God said,
Now I know that you fear God. இப்போ ஆபிரகாம் ஐசக்ட சொன்னது என்ன தெரியுமா? God himself will provide the lamb. சூப்பரா சொல்லிட்ட. நம்மளுக்கு இந்த மூணு க்வெஸ்சன்ஸுக்கும் கரெக்டா ஆல்டாவினோனாவும் ஆனி பெலிங் கரேச்சனும் ஆன்சர்ஸ் அறிஞ்சிருக்காங்க. இந்த வாரம் ஸ்கோர் போர்டில் ஆல்டாவினோனா போன வாரத்தோட 30 பாயிண்ட்ஸையும் இந்த வாரத்தோட ஆன்சரையும் சேர்த்து 45 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஆனி பெலிங்டா ரேச்சலும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் 45 பாயிண்ட்ஸோடு இருக்காங்க. ஷெர்லின் ஜெருஷா 20 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸ்லையும், ஜெஷ்ராய் 15 பாயிண்ட்ஸோட தேர்ட் பிளேஸ்லையும் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் குட்டீஸ். நீங்களும் உங்களோட ஆன்சர்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. ஸ்கோர் போர்டில் உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரத்துக்குரிய க்வெஸ்சன் டைம்குள்ளார போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கெஸ் ஹூ ரவுண்ட், கேரக்டர் ரவுண்ட் குள்ளார போகலாமா? இதோ போகலாம். ஐ இமாஜி பஸ்ல ஜாலியா இருக்கும். ஓகே, சீக்கிரமா இதை கண்டுபிடிச்சிரு. அடுத்து இப்போ இந்த சங்கீத வசனத்தை பிக்சர்ஸ் எல்லாத்தையும் உனக்கு புரியுதான் பாரு. ஏசப்பா இருக்காரு, யாரோ ஒருத்தவங்க கண்ண வச்சு ஷூட் பண்ற மாதிரி இருக்குது, யாரோ ஒருத்தவங்க இறந்து போனவங்கள ஏசப்பா திரும்ப உயிரோட வெளியே வர வைக்கிற மாதிரி இருக்கு. திரும்பவும் ஏசப்பா இருக்காரு பள்ளத்தாக்கு. ஆஹா, இது நரகம் மாதிரி இருக்கு. அடுத்தது பள்ளத்தாக்குள்ளற நிறைய பேர் ரோடு இருக்குன்னு நினச்சிட்டு கீழே விழுற மாதிரி இருக்கு. அடுத்தது யாரோ மேலே மேலே ஏறி போகிற மாதிரியே இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த கரெக்டான வசனத்தை ரெஃபரன்ஸோட எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இந்த வாரத்தோட பசில்ல ஆப்ரஹாம்க்கு தேவன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த லேண்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. அதோட அவருக்கு ஆண்டவர் வந்து ஆண்டவர்கிட்ட எவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருந்தாருங்கிறதையும் நீங்களும் கற்றுக்கோங்க. ஆதியாகமத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் சீக்கிரமாக ஃபில் பண்ணிடலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வேதத்தின் ஞானம் வளரட்டும். ஹாய், என் பேர் தான் தனியா. நான் மத்திய கிழக்கு நாட்டில் பிறந்தவ. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவள். பைபிளை பற்றியும் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் எங்கள் அப்பா அம்மா எப்போதும் உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ப்ரேயர் தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் எங்கள் நாட்டில் கிறிஸ்டியனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். முக்கவாசி பேர் கிறிஸ்துவ அறியாதவர்களாக இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை வளர்த்தாங்க. ஒரு தடவை நாங்கள் வறுமைக்குள்ளே செல்லப்பட்டோம். நிறைய நாள் நாங்கள் சாப்பிடாமலே தூங்கியிருக்கோம். நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் எங்கள் அம்மா அப்பா யார்கிட்டையாச்சும் வாங்கி தான் தருவாங்க. அப்படி தந்தது எதுவும் நாங்கள் எதிர்பார்த்ததா இருக்காது. மற்றவங்க கிட்டே இருக்கிற மாதிரியே என்கிட்டையும் இருக்காது. அந்த சமயம் நான் சோர்வடைஞ்சு எங்கள் அம்மாட்ட போய் கேட்பேன், ஏம்மா நான் எனக்கு மட்டும் ஆசைப்பட்டது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ஆசைப்பட்டது என்னால் தர முடியாமல் போகலாம், ஆனால் கடவுள்கிட்ட கேளு, அது உனக்கு நல்லதுன்னு நினச்சா கண்டிப்பாக அவர் உனக்கு தருவார். அப்பையிலேருந்து நான் தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு தான் தூங்குவேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபேமிலியாகவும் ப்ரேயர் பண்ணுவோம். அந்த சமயத்தில் எங்ககிட்ட ரேடியோ வாங்க கூட காசு இருக்காது. அதனால எங்கள் அப்பா ரேடியோ வாங்கணும்னு ப்ரேயர் பண்ணுவார். ஒரு நாள் நான் சண்டே ஸ்கூலுக்கு போனேன். அப்போ சண்டே ஸ்கூல் டீச்சர்
எல்லாத்துக்கும் நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அது கேட்ட உடனே எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. எல்லா பிள்ளைகளுக்கும் கிஃப்ட வரிசையா கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கிஃப்ட் அழகா ஷூ பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ராப்பர் ஷீட் ஒட்டப்பட்டு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. டேசியா என் பேரை கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அந்த கிஃப்ட் பாக்ஸை என் கண்ணத்துல தடவி தடவி பார்த்தேன். கிஃப்ட் பாக்ஸை திறந்து பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா எங்க அம்மா வீட்டுல போய் தான் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்க அண்ணனும் எங்க வீட்டு மாடிப்படிக்கு மேல ஏறி ப்ரேயர் ரூம்க்கு போய் அந்த கிஃப்டை பிரிச்சு பார்த்தேன். அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த ஷூ பாக்ஸ்க்குள்ள இருந்த எல்லாமே நியூ பிராண்டட் ஐட்டமா இருந்துச்சு. அப்பதான் நான் என்னோட ப்ரேயர் அனுபவத்தை உணர்ந்தேன். இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் என்னதான் தெரியுமா? எங்க அண்ணனோட கிஃப்ட் பாக்ஸ் அப்பா திறந்து பார்க்கும் போது ரியலான ரேடியோ இருந்துச்சு. அப்ப ப்ரேயரோட மகிமை எப்படின்னு பாத்தீங்களா? நமக்கு தேவையானத நம்ம குறிப்பிட்டு ப்ரேயர் பண்ணும் போது அது நமக்கு தேவைன்னு பட்டா அந்த பொருளை கடல் கடந்து கூட யார் மூலமாவது நமக்கு ஏசப்பா கொடுத்து அனுப்பிச்சிருவாரு. நீதிமொழிகள் 8:17 என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயுமே நைட்டு தூங்கும் பொழுது ப்ரேயர் பண்ணிட்டு தான் தூங்கணும். அதே மாதிரி அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுதும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் நாளை ஆரம்பிக்கணும். நீங்களும் பண்ணுவீங்களா? ஏசியின் மூலம் கேட்க